எஸ்தர் அதிகாரம் 2. எஸ்தர் அரசியாதல். இவற்றுக்கு பின் மன்னர் அகஸ்வேர் சினம் தணிய அவர் வஸ்தியையும் அவளது செயலையும் அவளுக்கு எதிராய் தாம் விடுத்த ஆணையையும் எண்ணி பார்த்தார். அவ்வமயம் மன்னருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பணியாளர் அவரை நோக்கி கூறியது, அரசராகிய உமக்கென அழகும் இளமையும் கொண்ட கன்னி பெண்களை தேடுவார்களாக. அரசரின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் அழகும் இளமையும் கொண்ட கன்னி பெண்கள் அனைவரையும் ஒன்று கூட்டும்படி மேற்பார்வையாளர்களை மன்னர் நியமிப்பாராக. சூசான் அரண்மனையின் அந்தப்புறத்தில் மன்னரின் அன்னகரான ஏகாயிடம் அப்பெண்களை ஒப்படைத்து தூய்மைப்படுத்தும் பொருட்களை அவர்களுக்கு தர ஆவன செய்வாராக. மன்னரின் கண்களில் இனியவளாய் காணப்படுகின்ற இளம் பெண்ணே வஸ்திக்கு பதிலாக அரசியாவாள். இது மன்னருக்கு நலமெனப்பட்டதால் அவரும் அவ்வாறே செய்தார். சூசான் அரண்மனையில் மொர்தக்காய் என்னும் பெயர் கொண்ட யூதர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமினை சார்ந்த கீசின் மகனான சிமையின் புதல்வரான யாயிரின் மைந்தன். இந்த கீசு எருசலேமில் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னன் நெபுகத்நேசரால் சிறைபிடிக்கப்பட்ட யூதாவின் அரசன் எக்கோனியாவுடன் நாடு கடத்தப்பட்டவருள் ஒருவர். மொர்தக்காய் அதசா என்னும் மறுபெயர் கொண்ட எஸ்தர் என்பவரை எடுத்து வளர்த்தார். அவர் அவருடைய சிற்றப்பன் மகள். தாய் தந்தையை இழந்தவர். எழில்மிகு தோற்றமும் வடிவழகும் கொண்ட இளம் பெண். மன்னரின் சொற்களும் ஆணையும் அறிவிக்கப்பட்ட பொழுது இளம்பெண்கள் பலர் சூசான் அரண்மனைக்குள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டனர். எஸ்தரும் அவ்வாறே அரண்மனையில் அந்தப்புற பொறுப்பேற்றிருந்த ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவ்விளம்பெண் ஏகாயின் கண்களுக்கு இனியவளென காணப்பெற்று அவரது தயவை பெற்றார். அவரும் அவருக்கு தேவையான அழகு சாதனங்களை உடனே தந்து அரண்மனையில் சிறந்த செவிலியர் எழுவரையும் கொடுத்தார். மேலும் எஸ்தரையும் அவருடைய செவிலியரையும் அந்தப்புறத்தின் சிறந்த பகுதிக்கு மாற்றினார். யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மொர்தக்காய் ஆணையிட்டிருந்ததால் எஸ்தர் தம் இனத்தையோ வழிமரபையோ வெளிப்படுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் மொர்தக்காய் அந்தப்புற முற்றத்தில் அங்கும் இங்கும் உலவி எஸ்தரின் நலன் பற்றியும் அவருக்கு என்னென்ன செய்யப்படுகிறது என்பதை பற்றியும் அறிந்து வந்தார். 6 மாதம் வெள்ளைப்போல தைலத்தாலும் 6 மாதம் பெண்டிற்கான வாசனை தைலங்கள் நறுமணப் பொருட்கள் ஆகியவற்றாலும் அழகுபடுத்தும் 12 மாதங்கள் நிறைவேதின. பின்னர் ஒவ்வொரு இளமங்கையும் மன்னர் அகஸ்வேரின் முன் செல்லும் சமயம் வந்தது. மன்னரிடம் செல்லும் ஒவ்வொரு இளம்பெண்ணுக்கும் அந்தப்புறத்திலிருந்து அரச மாளிகைக்கு செல்லும் போது அவள் கேட்பதனைத்தும் கொடுக்கப்பட்டது. அவள் மாலையில் சென்று மறுநாள் காலையில் 2 அந்தப்புறத்திற்கு செல்வாள். அங்கு வைப்பாட்டியரின் கண்காணிப்பாளரான அரச அன்னகர் சாட்சஹாசின் பொறுப்பில் விடப்படுவார். மன்னர் அவள் மீது விருப்பம் கொண்டு பெயர் சொல்லி அழைக்கும் வரை மன்னரிடம் அவள் மீண்டும் செல்ல இயலாது. அபிகாயிலின் புதல்வியும் மொர்தக்காயின் வளர்ப்பு மகளுமாகிய எஸ்தர் மன்னருக்கு முன்னே செல்லும் முறை வந்தபொழுது பெண்களை கண்காணிக்கும் அரச அன்னகர் ஏகாயின் அறிவுரையை தவிர வேறெதையும் நாடாமல் காண்போர் அனைவரின் கண்களிலும் அவர் தயவு பெற்றிருந்தார். அகஸ்வேரின் ஆட்சியின் 7 ஆண்டில் 10 மாதமாகிய தேபேத்து மாதத்தில் அகஸ்வேரின் அரச மாளிகைக்குள் எஸ்தர் அழைத்து செல்லப்பட்டார். பெண்கள் அனைவரிலும் எஸ்தரையே மன்னர் மிகுதியாய் விரும்பினார். கன்னி பெண்கள் அனைவருள்ளும் அவரே மன்னரின் கண்களில் மிகுதியான தயவு பெற்றார். எனவே அவர் அவரது தலைமீது அரசியின் மகுடம் வைத்து வஸ்திக்கு பதிலாக அவரை அரசியாக்கினார். இவற்றிற்கு பின் எஸ்தரை முன்னிட்டு குறுநில மன்னர்களுக்கும் தம் அலுவலர் அனைவருக்கும் பெரிய விருந்து வைத்தார். மேலும்
அனைத்து மாநிலங்களுக்கும் மன்னர் விடுமுறை நாளை அறிவித்து தம் கைகளினால் அன்பளிப்புகள் வழங்கினார். மன்னரின் உயிரை மொர்தக்காய் காத்தல். கன்னி பெண்கள் இரண்டாம் முறையாய் ஒன்று கூட்டப்பட்ட பொழுது மொர்தக்காய் அரச வாயிலில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். மொர்தக்காய் கட்டளையிட்டவாறு எஸ்தர் தம் வழிமரபையோ இனத்தையோ வெளிப்படுத்தாதிருந்தார். அவரால் வளர்க்கப்பட்ட போது செய்தது போலவே அப்பொழுதும் எஸ்தர் மொர்தக்காயின் கட்டளைக்கு இணங்கி நடந்தார். மொர்தக்காய் அரச வாயிலருகில் பணிபுரிந்த நாட்களில் பிகதான், தெரேசு என்ற இருவர் சினமுற்று மன்னர் அகஸ்வேரை தாக்க வகை தேடினர். இக்காரியம் மொர்தக்காய்க்கு தெரிந்தது. இதனை அவர் அரசி எஸ்தரிடம் கூற அவர் மொர்தக்காயின் பெயரால் அதனை மன்னரிடம் அறிவித்தார். உடனே அக்காரியம் புலனாய்வு செய்யப்பட உண்மை வெளிப்பட்டது. அவர்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். இந்நிகழ்ச்சி மன்னர் முன்னிலையில் குறிப்பேட்டில் எழுதி வைக்கப்பட்டது.